ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பயங்கர த்ரில்லான உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த ஒரு சர்வைவல் படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை ஆன்லைன் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 119 பேசஞ்சரை கூட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 30,000 அடிக்கு மேல பறந்துட்டு இருக்கிற ஒரு ஃபிளைட். அந்த ஃபிளைட்ல வர திடீர் பிரச்சனைகள், அதுக்கப்புறம் இயற்கை சீற்றங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை தான் தாண்டி அந்த ஃபிளைட்ல இருக்கிற எல்லாருமே தப்பிச்சாங்களா அப்படிங்கறத பாக்குற நமக்கே மரண பீதியா இருக்கும். அப்படின்னா உண்மையா டிராவல் பண்ண அந்த 119 பேசஞ்சர் போய் ஆகணும் அதனால காலையிலேயே நல்லா குளிச்சு ரெடி ஆயிட்டு இவனோட பொண்ணு கிட்ட வந்து, இன்னைக்கு சாயங்காலம் கண்டிப்பா உன்னுடைய பர்த்டேக்கு சீக்கிரமா வந்துருவேன், நம்ம எல்லாருமே சமையா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அந்த தூங்குற பொண்ணு கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி இந்த பக்கம் வெதர் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பயங்கரமான புயல் வர மாதிரி இவங்களுக்கு சில இண்டிகேஷன் தெரிய வருது. அதனால ஏதாவது ஃபிளைட் கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அலர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் லேட்டா கூட கிளம்புங்க அப்படி இப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஏர்போர்ட்ல காமிச்சா நம்ம ஹீரோ, அப்புறமா ஒரு கோ பைலட், அதுக்கப்புறமா ஒரு பேக்கப் பைலட், இந்த மாதிரி மூணு பேருக்கும் பயங்கரமா செக்அப் எல்லாம் பண்றாங்க. அது போக இப்ப வர போற ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கும் பயங்கரமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலியோட வந்திருக்காங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஜாலியா இவங்க பண்ண போற டிராவல் நினைச்சு நல்லாவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. இப்படியே டைமும் ஆகுது. அப்புறமா கோ பைலட், அப்புறமா ஏர் ஹோஸ்டர்ஸ்னு மொத்தமா 9 க்ரூ மெம்பர் அந்த ஃபிளைட்ல வந்து ஏறாங்க. சோ கிளம்ப போற ஃபிளைட்டையும் நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவனுடைய டீம் கிட்ட, இன்னைக்கு வெதர் ரொம்பவே பேடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு, அதனால நம்ம ஃபிளைட் கொஞ்சம் ஷேக் ஆகலாம், சோ ரொம்பவே ஷேக் ஆச்சுன்னா எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க அப்படின்னு அவனுடைய டீம் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய சீட்டுக்கு வரான். அதுக்கப்புறமா அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ண போற எல்லா பேசஞ்சர்ஸும் 1 by 1 வராங்க. அவங்களை எல்லாம் ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாமே நல்லாவே கவனிக்கிறாங்க. அதுலயும் கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் அதையெல்லாம் கண்டுக்காம அவங்களுடைய வேலையை ரொம்பவே நல்லாவே பண்றாங்க. அப்படியே கட் பண்ண அங்க ஃபிளைட்டும் கிளம்புது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதிகமா பேசவே மாட்டான், அதுவும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு. ஆனா பக்கத்துல இருக்கிற கோ பைலட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே வருவான். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். இப்படியே ஃபிளைட்டும் பறக்குது போகுது போகுது. ஒரு லெவலுக்கு மேல மேல வந்ததும் அந்த ஃபிளைட் லைட்டா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. சோ உள்ள இருந்த எல்லா பேசஞ்சரும் லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாருமே பேசஞ்சர் எல்லாத்தையுமே சமாதானப்படுத்திட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஃபிளைட் பயங்கரமா ஷேக் ஆகுது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு தானே, அதனால ஒர்க் ஸ்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்க போற லெவல்ல ரொம்பவே ஷேக் ஆகுது, அதனால நாங்க கொஞ்சம் மேல போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி அப்படியே ஃபிளைட்டை இன்னும் கொஞ்சம் ஹைட்டா பறக்க வைக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா ஃபிளைட்டோட ஷேக் எல்லாம் கம்மியாயிடுச்சு. இப்ப பேக்கப் பைலட் என்ன பண்றானா, சரி நான் பின்னாடி போய் உட்காறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஒரு பேசஞ்சர் பக்கத்துல உட்காறான். இப்படி எல்லாருமே நார்மலா போயிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு அந்த ஃபிளைட்டோட கண்ணாடி ஸ்கிராச் விழும் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே மிரண்டு போறான். இந்த கோ பைலட்டுக்கு வேற என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப ரொம்ப பயந்து போயிடறாங்க ரெண்டு பேருமே. உடனே வேக வேகமா கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் அந்த ஏரோபிளோடைய கண்ணாடி அதிகமா ஸ்கிராச் விட ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு இது பிரேக் ஆக தான் போகுதுன்னு. அந்த நேரத்துல பயங்கரமா அந்த கண்ணாடி உடையும் பாருங்க. ஏகப்பட்ட காத்து சும்மா பயங்கர பிரஷர்ல அடிச்சதுனால இந்த கோ பைலட் இருக்கான்ல, அவன் அப்படியே அந்த பிளைட்டை விட்டு வெளியே போவான் பாருங்க. அதாவது அவனுடைய உடம்பு பாதி பிளைட்டுக்குள்ளயும் பாதி வெளியிலையும் பறந்துட்டு இருக்கும். அது போக இந்த கண்ணாடி இப்படி உடஞ்சதுனால ஒர்க் ஸ்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ண இவங்களுக்கு சிக்னலும் கட் ஆகுது. சோ இவங்களுக்கு புரியுது இந்த பிளைட்ல மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு. இந்த சைடு நம்ம ஹீரோ கோ பைலட்ட ஒரு கையால பிடிச்சுக்கிட்டு அந்த பிளைட் அப்படியே கீழ் நோக்கி போற மாதிரி கண்ட்ரோல் பண்றான். இதனால பின்னாடி உட்காந்துருக்க எல்லா பேசஞ்சருக்குமே பயங்கரமா அடி விழுது. இருந்தாலுமே அங்க இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களும் கொஞ்சம் சேஃப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றானா, பிளைட் நேரம் கீழே வந்துட்டு தானே இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே மேல தூக்குவான் பாருங்க. அதனால அந்த கோ பைலட் அவனுடைய சீட்டுக்கு வந்து உட்கார்றான். சோ அந்த பேக்கப் பைலட்டும் நடக்க முடியாம நடந்து முன்னாடி வந்து நம்ம ஹீரோவுக்கும் ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து கொடுத்துட்டு அந்த பேக்கப் பைலட்டுக்கும் சீட் பெல்ட் போட்டுறான். இப்படி இந்த பிளைட்டுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையால அந்த சிக்னல் எல்லாம் கட் ஆயிருக்கும்ல, அதனால அந்த ஒர்க் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்ல தான் அவங்களால கண்டிப்பா லேண்ட் ஆக முடியும் அப்படின்னு அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட ஃபயர் ஃபைட்டரையும் ஏகப்பட்ட ஆம்புலன்ஸையும் இந்த பிளைட் எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு கண்காணிக்கிறதுக்கு ஆர்மி ஜெட்டையும் அனுப்புறாங்க. ஏன்னா அந்த பிளைட்ல 119 பேசஞ்சர்ஸும் 9 க்ரூ மெம்பரும் அந்த பிளைட்டுக்குள்ள இருக்காங்க. சோ எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு பயங்கரமா போராடுறாங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷன் ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் வந்து சேருது. அதுலயும் அந்த பேக்கப் பைலட் இருக்காங்கல்ல, அவனுடைய ஒய்ஃப் ஏர் ஹோஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நியூஸ் வந்ததுமே அப்படியே மனசு உடஞ்சு போயிடறாங்க. அது போக இந்த ஏரோப்ளைன் எல்லாம் வாட்ச் பண்றதுக்கு ஒரு பொண்ணு இருப்பா, அவ என்ன பண்றானா இந்த நியூஸ் சோசியல் மீடியால போட்டு விட்டுறா. அதனால ஏகப்பட்ட மக்கள் இந்த பிளைட்டுக்காக ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்க அந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்ல தானே இப்ப அவன் லேண்ட் ஆகணும்.
ஆனா இதுலயும் பெரிய பிரச்சனை என்னன்னா, பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா இந்த பயங்கரமான புயலையும் பெரிய பெரிய மலைகளையும் தாண்டிதான் இவங்க போகணும். நம்ம ஹீரோ அப்படியே மனசுக்குள்ள பயங்கரமான தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அப்படியே பிளைட்ட சுத்த ஆரம்பிக்கிறான். இந்த சைடு இப்படி பிளைட் சுத்துறதுனால உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பயந்து போறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்ல நம்ம எல்லாம் உயிர் தப்பிப்போமா இல்லையான்னு. அதுலயும் ஒரு பேசஞ்சர் என்ன பண்றான்னா, இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் புடிச்சு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே பொறுமையா தானே இருக்கணும், அதுதானே அவங்க வேலை, பொறுமையா அவங்களுடைய கஷ்டத்தையே எடுத்து சொல்லி கண்டிப்பா நாங்க உங்களை காப்பாத்துவோம் அப்படின்ற மாதிரி அந்த பேசஞ்சருக்கு ஆறுதலா பேசுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா, இப்போ அவன் அந்த புயல் உள்ள போறதுக்கு ரெடி ஆயிட்டான். அப்படியே போறதுக்கு முன்னாடி இவனுடைய பொண்ணை நினைச்சு பாக்குறான். இவனுடைய பொண்ணு கிட்ட நான் கண்டிப்பா சாயங்காலம் வருவேன்னு சத்தியம் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். அது போக இங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் உடைய முகம் நம்ம ஹீரோட கண்ணு முன்னாடி வந்து போகுது. கண்டிப்பா நான் எல்லாரையும் காப்பாத்தோண்டா அப்படின்னு மனசுக்குள்ள பயங்கரமான தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த புயல் உள்ள போக ஆரம்பிக்கிறான். சுத்தி கரு மேகங்கள், பயங்கரமா மின்னல் ஓடிக்குது, இருந்தாலும் நான் எல்லாருமே காப்பாத்தியே தீருவேண்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அந்த புயல் உள்ள போயிட்டே இருக்கான். இந்த டைம்ல இந்த ஒர்க் ஸ்டேஷன் இருக்கிறவங்களுக்கு சிக்னல் கிடைக்காது இல்ல, ஆனா லொகேஷனை வச்சு அந்த பிளைட் எப்படி போய் நிக்குது, அந்த பிளைட் எந்த பக்கம் போகுதுன்னு இவங்களால பாக்க முடியும். அப்படி பார்த்து இருக்கும்போதுதான் இவங்களுக்கு தெரியுது, இவர் இந்த புயலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன கேப் வழியா போயிடலான்னு பாக்குறாருன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ அந்த பயங்கரமான புயல்ல சின்ன கேப் வழியா போய் நிற்கும்போது பயங்கரமா இடி இடிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆலங்கட்டி மலையும் விழ ஆரம்பிக்குது. முன்னாடி வேற கண்ணாடி இல்லாதனால அந்த கோ பைலட் மேலையும் நம்ம ஹீரோ மேலையும் ஐஸ் மலையா விழும் பாருங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா வலிச்சாலுமே அவங்களுடைய ஒரே எண்ணமே எப்படியாச்சும் இந்த புயலை கடந்து அந்த ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகணும் அப்படின்னு தான். சோ வழியை பொருட்படுத்தாம ரொம்பவே வேகமா அந்த புயலை கடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த புயலுடைய கேப் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க ஆரம்பிக்குது, கம்ப்ளீட்டா மூடவும் செய்யுது. சோ அந்த பிளைட் முழுமையா அந்த புயலுக்குள்ள போயிடுது. இப்படி இவங்க புயலுக்குள்ள போனதுனால கம்ப்ளீட்டா அந்த பிளைட்டோட லொகேஷனும் காணாம போகுது. அந்த ஒர்க் ஸ்டேஷன்ல இருந்த எல்லாருமே மனசு உடஞ்சு போயிடுறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி இப்ப அவங்க நம்புறது கடவுளை மட்டும்தான். சோ பயங்கரமா கடவுள் கிட்ட ப்ரே பண்றாங்க. ஏகப்பட்ட மக்களும் இந்த பிளைட்டுக்காக கடவுள் கிட்ட ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ பயங்கர வேகத்துல அந்த புயலுக்குள்ள போயின்னு இருக்கான். பயங்கரமா ஆலங்கட்டி மலையும் விழுகுது, இருந்தாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த புயலையும் கடந்துடுறாங்க. சோ புயலை கடந்ததுனால இந்த பிளைட் உடைய லொகேஷன் ரேடார்ல தெரிய ஆரம்பிக்குது. சோ இப்பதான் இந்த ஒர்க் ஸ்டேஷன் இருக்கவங்களுக்கு நிம்மதியா வருது. ஆனா அதுவும் ரொம்ப நேரத்துக்கு இல்ல, ஏன்னா இப்ப மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த பக்கம் பெரிய பெரிய மலைகளா இருக்குது, இவங்க வேற பிளைட்ல ரொம்ப கீழே வந்ததுனால இப்ப இவங்க அந்த மலையெல்லாம் கிராஸ் பண்ணி போய் ஆகணும். சோ இப்ப நம்ம ஹீரோ அங்கேயும் இங்கேயுமா அந்த பிளைட்டை திருப்பி திருப்பி பயங்கரமா ஓட்ட ஆரம்பிக்கிறான். இதனால உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாருமே பயங்கரமா அடிபடுது. அவங்களுடைய லக்கேஜஸ் எல்லாமே அவங்க மேல வந்து விழுகுது. இருந்தாலும் ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் அவங்களுடைய உயிரை பணைய வச்சு பேசஞ்சர்ஸ் உடைய உயிரை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா கடைசியில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய மலை, அதை மட்டும் கிராஸ் பண்ணி ஆகணும். ஆனா பிளைட் வேற ரொம்ப லோவா ரொம்பவே ஸ்பீடா போயிட்டு இருக்கிறதுனால அந்த மலையை எப்படி கிராஸ் பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே பிளைட் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மேல தூக்குவான் பாருங்க. பயங்கர வேகத்துல அந்த பனியை அந்த பிளைட் கிழிச்சுக்கிட்டு அப்படியே வெளியே வரும் பாருங்க. எப்படியோ ஏகப்பட்ட மக்களோட பிரேயர்ஸ்னால இந்த பிளைட் அந்த மலையையும் கடந்து வந்துருச்சு. சோ இப்போ இவங்க அந்த ஏர்போர்ட் பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த பிளைட் வேற பயங்கர ஸ்பீடா வந்துட்டு இருக்கிறதுனால இதே வேகத்துல இந்த ஏர்போர்ட்ல இறக்கனா கண்டிப்பா தீபிடிச்சு இந்த பிளைட் வெடிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. சோ அந்த கோ பைலட்டும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து வேக வேகமா ஸ்பீட கம்மி பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவுதான் கம்மி பண்ணாலும் அந்த ஸ்பீடு ஃபுல்லாவே கம்மி ஆகல. இங்க இந்த ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபயர் ஃபைட்டர்ஸ், ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் எல்லாருமே பயங்கர ரெடியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே பயங்கரமா விடாம பிரே பண்ணிட்டே இருக்காங்க. சோ நம்ம ஹீரோவும் பிளைட்ட லேண்ட் பண்ணிட்டு பயங்கரமா பிரேக்கப் பிடிக்கிறா. ஆனா முன்னாடி இருக்கிற டைம் கிராஷ் ஆகுது. இருந்தாலும் அந்த கோ பைலட்டும் நம்ம ஹீரோவும் விடவே இல்லையே, கடைசி வரைக்கும் ரொம்ப நம்பிக்கையா போராடுறதுனால அந்த பிளைட்ட சக்சஸ்ஃபுல்லா அப்படியே நிற்பாட்டுறாங்க. அதுக்குள்ள இருந்த 119 பேசஞ்சர்ஸும் தப்பிச்சிடறாங்க, 9 க்ரூ மெம்பர்ஸும் தப்பிச்சிடறாங்க. இப்பதான் அந்த ஒர்க் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அது போக மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை உண்மையான ஹீரோவா நினைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பேசஞ்சர்ஸ் கிட்ட என்ன பேசுறேன்னா, ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு நம்மளால போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல, அதுக்காக நானும் என்னுடைய டீம்மேட் சார்பாக உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன். எங்களுடைய ஏர்லைனை சூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பா பாருங்க. அங்க இருக்கிற ஏர் ஹோஸ்டஸ் கண்ணிலையும் அந்த பேசஞ்சர்ஸ் உடைய கண்ணிலையும் கண்ணீரே வந்துடும். அப்புறமா எல்லாரும் சேஃபா கீழே இறங்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்ல அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் மதிக்காம இருந்திருப்பாங்கல்ல அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே, அந்த எல்லாருமே அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் உடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி கேட்டு அங்கிருந்து இறங்கி போறாங்க. அது மட்டும் இல்லாம அடிப்பட்ட எல்லாருமே ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ, அந்த கோ பைலட், அதுக்கப்புறமா அந்த பேக்கப் பைலட் மூணு பேரும் சேர்ந்து கையை பிடிச்சிக்கிறாங்க. சோ இந்த சீனை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த படம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா அந்த பேக்கப் பைலட் மெதுவாக கீழே இறங்கி வந்து அவனுடைய ஒய்ஃபுக்கு நான் சேஃபா இருக்குன்ற மாதிரி மெசேஜ் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த பேக்கப் பைலட் கிட்ட, நீ உன்னுடைய ஒர்க் என்ன ரொம்பவே நல்லா பண்ண அப்படின்ற மாதிரி இவனை அவன் பாராட்டுறான். ஏன்னா நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்து இவங்ககிட்ட ஒழுங்காவே பேசிருக்க மாட்டான். சோ இப்படி நம்ம ஹீரோ இவனை பாராட்டினதால அந்த கோ பைலட்டுக்கும் ரொம்பவே சந்தோஷம், அவனும் அப்படியே கீழே இறங்கி வரான். அப்ப பாத்தீங்கன்னா படத்தோட ஆரம்ப காட்சியில ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட இந்த கோ பைலட் மொக்க போட்டுருப்பான், அவங்க கண்டுக்காம போயிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த கோ பைலட் ரொம்பவே பிடிச்சு போகுது. அப்புறமா நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றான். அப்போ மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் இந்த பிளைட்டை பாக்குறதுக்காக வந்திருக்காரு, என்ன பிரச்சனை தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே முன்னாடி வந்து பாக்குறாரு. பார்த்தா கண்ணாடி எல்லாமே உடஞ்சிருக்கு. இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி
ஆகி நம்ம ஈரக்கிட்ட வந்து கை கொடுத்து நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி நன்றி சொல்றாரு. அப்புறமா வெளியே இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்க்கணும், நம்ம ஹீரோவை பார்க்கணும் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. சோ நம்ம ஹீரோவும் அப்படியே வெளியே வரான். அங்கிருந்த எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றாங்க. சோ நம்ம ஹீரோ கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மேல பாக்குறான். பார்த்தா ஒரு ஃபிளைட் கிளம்புது. சோ இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலுமே பைலட் அவனுடைய உயிரை பணைய வச்சு அவனுடைய வேலையை பார்த்துதானே ஆகணும். சோ அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். அவனுடைய பொண்ணை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். சோ சந்தோஷமா பார்ட்டி என்ஜாய் பண்றாங்க. அப்புறமா கடைசியா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோ பைலட் இருக்கான்ல அவன் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் மீட் பண்ணிருந்தான்ல. சோ இப்ப அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சு அதுல அந்த குரூ மெம்பர் 9 பேருமே கலந்துகிட்டு ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. தேங்க்யூ.